ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் யமஹாவோட R15M அப்படிங்கிற பைக்கை பற்றி பார்க்கலாம். R15M பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ப்ரைஸஸ், அதாவது எக்ஸோரூம் ப்ரைஸ் அண்ட் ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் வந்து நீங்கள் மோட்டோஜிபி அதாவது மாஸ்டர் எனர்ஜி கலர் எடுக்கிறத விட இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ வாங்க ப்ரைஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். எக்ஸோரூம் ப்ரைஸ் 179,339 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் வந்து 1+4 5 இயர்ஸ் போட்டு 9,029 வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் 400 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் 5 இயர்ஸ்க்கு வந்து 477 சொல்லி 2,08,000 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது வேல்யூபுளா அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். R15M பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R15 வெர்ஷன் 4 R15M ஒரே மாதிரியான டிசைன் தாங்க இருக்குது. ஆனால் நேம் மட்டும்தான் R15M அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். R15 வெர்ஷன் 4 இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். R15 இதுக்கும் அதாவது வெர்ஷன் 4 இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KYB USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க M-ல. ஆனால் வெர்ஷன் 4 உங்களுக்கு KYB கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சீட்டிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கில் R15M அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேசிங் ப்ளூவில் மட்டும்தான் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. R15M-ல வேணும்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் மற்ற எல்லா கலர்லேயும், பட் இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க, குயிக் ஷிஃப்டர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து எம்முக்கும் ஃபோருக்கும் வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியலை. ஸோ இந்த R15M பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா பைபிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, கேலிபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கேலிபருங்க, ஸோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த கோல்டு கலர் யூஎஸ்டி KYB அந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் அதாவது கிரே கலர் வித் இந்த மாதிரியான ஒரு வைப்ரண்ட் கலர் கொடுத்துருக்கிறதுனால பிளாக் கலர் மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட் ஃபேரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து R15 வெர்ஷன் 4 கிரே கலர் கொடுக்க கிடையாது, பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட் கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க, ஒயிட் மெட்டாலிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா R1 R7 அந்த ஒரு இன்ஸ்பயர்டில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா R15M அப்படிங்கிற அந்த எம்ப்ளம் வந்து அந்த ஃபியூல் டேங்க் மேலே இருக்குங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வெர்ஷன் 4 இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் நீங்கள் பைக்கை நேரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. ஏன்னா பிடிக்கும், ஏன்னா இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சூப்பர் பைக் மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த R15M-ல இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது கலர்ஸ் வந்தால் பிடிக்குமாங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து கொடுத்துருக்காங்க, R15M அப்படிங்கிற இந்த ஃபோக்ஸில் வந்து மேலே கேப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால, அதாவது உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் வேணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஷோரூமில் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த குயிக் ஷிஃப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னாங்க, அவங்களுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக தெரியல. அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அலுமினியம் ஸ்விங்காம் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும், தாறுமாறாக இருக்குங்க பைக்கு. பின்னாடி வீலும் அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, ரேசிங் ப்ளூ. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ரேசிங் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் இந்த கலர் வந்து நல்லாயிருக்கு. விவிஏ டெக்னாலஜி இருக்குது, அதாவது வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SOHC இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 155cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவரை வந்து 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்துட்டு 7,500 RPM வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS-ஓட இந்த பைக் வந்து உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூசர் கேன் அட்ஜஸ்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு டெயில் லைட் வந்து LED-ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியுமே உங்களுக்கு டெயில் லைட் வந்து ஏன் இன்னும் LED-ல கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. ஸோ அது ஒரு
விஷயம். அண்ட் தென் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் இதெல்லாமே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ட்ராக் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படிங்கிற ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்துட்டு R15 version 4, 3 விட கொஞ்சம் அந்த ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ குயிக் ஷிஃப்டர் ஆல்ரெடி இந்த பைக்கில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ட்ராக் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்ற ரெண்டு மோட்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக் மோடில் உங்களுக்கு இந்த லேப்ஸ், அப்புறம் லாஸ்டான போன ஃபாஸ்டஸ்ட் லேப் எவ்வளோ சீக்கிரம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் தென் ஆல்சோ உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, ஃபியூல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஃபியூல் வந்து இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம், அப்புறம் மெயின்டெனஸ் ரெக்கமெண்டேஷன், இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் விடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களால் வந்து கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் உங்களால் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். ஸோ மால் ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதும், பைக்கில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வேல்யூ பைக் தான், பட் இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஎல்எல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு R15M பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி, பட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பைக்கை பற்றி அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் அப்புறம் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா.